ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஏ கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ பீட்டா டெஸ்டிங்கில் நம்ம ஆர்சி 22 இருக்காமா காய்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அது உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படின்னு தெரியாது, பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய ஹிந்தி யூடியூபர்ஸும் போட்டிருக்காங்க, அவங்க போய் பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரில, பட் வந்து அது கொஞ்சம் பார்க்குற ஏலாக இருக்குது. ஆர்சி 22 மாதிரியும் இருக்குது, மேபி பீட்டா டெஸ்டிங்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ கேம் சீக்கிரம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம், பட் எப்போ வருதுன்னு கேட்காதீங்க. வரும், வர்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கும் வீடியோ போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷோ பண்ணுறேருங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள் காய்ஸ். அவர் வந்து நம்ம நட்டலஸ் கம்பெனியோட என்னமோ போஸ்ட்டில் இருக்காரு, சரி விடுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ நிறைய வீடியோவில் இவரை பார்த்துருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு ஆர்சி 20 நட்டலஸ் பற்றி தெரியாது, அண்டு அந்த கம்பெனியில் இருக்க மற்றவங்கள பற்றி தெரியாது. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்சி 22 விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கேம் பார்க்க இந்த மாதிரி இந்த கிராஃபிக்ஸில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேம் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது காய்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிசிஐ அந்த ப்ரோ கிரிக்கெட் மொபைல் அது அதோட கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கீங்களா, அதுலேயே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்தா செம்மையாக இருக்கும், அந்த கேம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க காய்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த கேம் நல்லா இருக்க போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷோ பண்ணல இல்லையா, ஸோ அதே மாதிரி தம்ப்னெயிலே அதே தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் காய்ஸ் மெயினாக வரப்போகுது. ஸோ ஆர்சி 22 சீக்கிரம் வரப்போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன், பட் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்காட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பீட்டா டெஸ்டிங்கில் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேம் சீக்கிரம் வந்துடும் தான் நினைக்கிறேன். சப்போஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருதுன்னு. ஸோ இந்த மந்தில் ஏதாவது சின்ன அப்டேட் கீது கிடைக்குதான்னு பார்ப்போம், ஸோ இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐபிஎல் அவங்க வந்து ஆர்சி 20 அப்டேட் கொடுத்துட்டாங்க, ஸோ அதுவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ், கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. இன்ஸ்டாவில் தான் நான் இந்த போஸ்ட் பார்த்தேன், நம்ம முக்கிய ஸ்பையை போட்டிருந்தான். எனக்கு தெரிஞ்சு அது பார்க்க ஆர்சி 22 மாதிரி தாங்க இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஒன்று தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இப்போதைக்கு ஒரு சின்ன லீக் மாதிரி கிடச்சிருக்குங்க. இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ இது வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மானிட்டரில் அந்த கேம் பார்க்குறதுக்கு அப்படி தாங்க தெரிஞ்சு. சரி ஓகே காய்ஸ், ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவும் மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சி 22 தரமாக தான் இருக்கும், பட் வெயிட் இஸ் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தியாக ஒரு கேம் வருதுன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த ப்ளே ஸ்டோர் ப்ரோ, இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து எனக்கு ஆர்சி 20 அப்டேட் காமிக்கல அப்படின்னு ஒரு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆர்சி 20 வீடியோவில். ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு இருக்கும் இல்லையா, ஸோ ஆப் இன்ஃபோன்னு அந்த ப்ளே ஸ்டோர் அழுத்தி கொடுத்தீங்கன்னா ஆப் இன்ஃபோன் வரும். ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ்னு இருக்கும், அப்புறம் ஸ்டோரேஜ் நீங்கள் நார்மலாக அந்த கேமோட மொத்த ஸ்டோரேஜ் இருக்கும், நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்டோரேஜ்க்குள்ளே போங்க. ஸோ உள்ளே போனோன்னா கிளியர் கேட்ச்ன்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்து கிளியர் டேட்டாவும் கொடுத்தீங்கனாலும் ப்ளே ஸ்டோர் டேட்டாவெல்லாம் போயிடும். பட் ஓகே எல்லாமே இருக்கும், அந்த சர்ச் பண்ணது அந்த நீங்கள் கேம்ஸ் எல்லாம் பார்த்தது அதெல்லாம் போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த நீங்கள் திருப்பி ரியல் கிரிக்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இதே தான் நான் பண்ணேன், எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்சி 22 ஒரு தரமான கேமாக இருக்க போது கண்டிப்பாக கெரியர் மோடு நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கெரியர் மோடு இருக்கும் ஒரு ஃபியூச்சரு. ஸோ அது மாதிரி நிறையா நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி இருக்க போது, மல்டி பிளேயர் எல்லாமே ஆர்சி 20 மாதிரியே இருக்க போது ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த கேம் நல்லாயிருக்கும், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், ஸோ இன்னொரு அசாமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டிஏ கேமிங், மறக்காமல் லைவ் ஸ்ட்ரீம்ஸாக கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்போல்லாம் முன்னாடி அந்த 1K 1.2K அந்த மாதிரி வந்துட்டுருந்துச்சு. ஸோ இப்போ ஐபிஎல் டைமில் ரொம்ப கம்மியாக தான் அந்த 400 அப்படி தான் வருது, நம்ம 2.6K போயிட்டோம், பட் இன்னும் நமக்கு 400 வியூஸ் அவ்வளோதான் வருது. ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலில் கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. ஸோ நம்மளும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி WCC3 எபிசோடு கூடிய சீக்கிரமாக வரும், வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், கேவலமாக ஆடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஃபன்னாக தான் கொண்டு போகணும்னு நான் நினச்சி கொண்டு வரேன். சரி ஓகே காய்ஸ், ரியல் கிரிக்கெட் 22 பற்றி இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். WCC3 பற்றி இந்த மந்தில் ஒரு அப்டேட், பெரிய அப்டேட் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எல்லாத்துலேயுமே அப்டேட் கிடைக்கும். ஸோ நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸாக ஃபோனுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட கிரிக்கெட் 22 கிரிக்கெட் 19 மாதிரி. சரி ஓகே காய்ஸ், இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டிஏ கேமிங், பாய் காய்ஸ்.